இது தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் கொலைக்கு பின்னணியில் உள்ள காரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் அருகே கௌவாவதி வனப்பகுதி உள்ளது இந்த வனப்பகுதியில் கடந்த பதினெட்டாம் தேதி ஒரு ஆணும் பெண்ணும் நிர்வாணமான நிலையில் இறந்து கிடந்தனர் இவர்கள் இரண்டு பேரின் உடலிலும் காயங்களும் இருந்தன இது பற்றி தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இருவரின் உடலையும் கைப்பற்றி விசாரித்தனர் விசாரணையில் இறந்தவர் உதய்பூரைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியரான ராகுல் மீனா வயது முப்பது என்பதும் சோனு குன்வார் வயது இருபத்தெட்டு என்பதும் தெரியவந்தது மேலும் இருவரும் தனித்தனி நபர்களை திருமணம் செய்த நிலையில் கள்ளத்தொடர்பில் இருந்ததும் தெரியவந்தது மேலும் அவரை யாரோ திட்டமிட்டு கொலை செய்திருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் தீவிரமாக விசாரித்தனர் இந்த விசாரணையின் அடிப்படையில்தான் இருவரையும் கொலை செய்ததாக ஐம்பத்தைந்து வயது நிரம்பிய நபரான பாலேஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர் இவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளன இது பற்றி போலீஸ் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் அருகே பாதவி குடா பகுதியில் இச்சபூர்ணா கேஷ்நாக் பாவுஜி என்ற மந்திர் உள்ளது இங்கு மந்திரவாதியாக குமார் உள்ளார் இங்கு ராகுல் மற்றும் சோனு குன்வார் ஆகியோரின் குடும்பம் அடிக்கடி வந்து சென்று வந்தது இதையடுத்து ராகுலுக்கும் சோனு குன்வார் இடையே பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் இருவருக்கும் இடையே கள்ளக்காதலாகவும் மாறியது இதையடுத்து ராகுல் தனது மனைவியிடம் தகராறும் செய்துள்ளார் இந்த நிலையில்தான் தன் குடும்பத்தில் நிலவும் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என ராகுலின் மனைவி மந்திரவாதியான பாலேஷ்குமாரை அணுகியுள்ளார் இந்த வேளையில்தான் மந்திரவாதியான பாலேஷ்குமாருக்கு ஒன்றை அறிந்தார் அதாவது ராகுலுக்கும் சோனுவுக்கும் கள்ள இருப்பதை அவர் கண்டறிந்தார் இதை பற்றி பாலேஷ்குமார் ராகுலின் மனைவியிடம் கூறி இதுதான் பிரச்சினைக்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இதனால் ராகுலிடம் அவரது மனைவியும் சண்டையிட்டார் இதனால் ராகுல் அவரது மனைவி இடையான பிரச்சினை உச்சக்கட்டத்துக்கு சென்றது மேலும் மந்திரவாதியான பாலேஷ்குமார் தான் தனது கள்ளக்காதல் விவகாரத்தை மனைவியிடம் கூறியதால் ராகுல் கண்டுபிடித்தார் இது பற்றி ராகுல் தனது கள்ளக்காதிரியான சோனுவிடமும் கூறியுள்ளார் இதையடுத்து ராகுலும் சோனுவும் சேர்ந்து மந்திரவாதிரியான பாலேஷ்குமாரை கடுமையாக திட்டினார்கள் மேலும் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டதாகவும் குற்றம் சாட்டியதோடு பழி வாங்குவதாகவும் தெரிவித்தார்கள் இதனால் மந்திரவாதியான பாலேஷ்குமார் கோபத்தின் உச்சிக்கே சென்றார் மேலும் ராகுல் சோனு கள்ளக்காதல் ஜோடியை கொலை செய்யவும் அவர் முடிவு செய்தார் இதற்காக அவர் ஒரு சதி திட்டமும் தீட்டினார் அதன்படி குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை ஏற்படுத்தியது பற்றி பேச வேண்டும் என இருவரையும் அவர் அழைத்தார் இதையடுத்து ராகுல் சோனு ஜோடி நம்பினார்கள் அதன்படி இருவரையும் மந்திரவாதியான பாலேஷ்குமார் கௌபாவதி வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்றார் அங்கு தனது முன்னிலையிலேயே இருவரும் உடலூர் கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார் இவ்வாறு உடலூர் கொல்லும்போது புனித நீர் உங்கள் மீது ஊற்றுவேன் இதன் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என கூறியதாக சொல்லப்படுகிறது இதனை நம்பிய ராகுலும் சோனுவும் வனப்பகுதியிலேயே உல்லாசம் அணிவித்தும் உள்ளனர் இந்த வேளையில்தான் புனித நீர் என்பதற்கு பதில் ஃபெவிக்யூ வகையைச் சேர்ந்த பசையை அவர் மந்திரவாதியான குமார் இருவரின் மீதும் ஊற்றியுள்ளார் உடலில் துணிகள் இல்லாத நிலையில் இருவரின் உடலும் ஒன்றோரொன்று ஒட்டி கொண்டது இருவரு உடல்களையும் பிரிக்க முயன்றபோது தோல் கிளியவும் தொடங்கியது உடலில் காயங்களும் ஏற்பட்டன இதனால் அவர்களால் உடல்களை பிரிக்க முடியாத நிலையில் சிரமப்பட்டனர் மேலும் வலி தாங்க முடியாமலும் அவர்கள் கதறினார்கள் இந்த வேளையில்தான் மந்திரவாதியான பாலேஷ்குமார் ராகுலின் கழுத்தை அறுத்தார் மேலும் சோனுவையும் கத்தியால் குத்தினார் இதனால் இருவரும் பரிதாபமாக இருந்தனர் இதையடுத்து மந்திரவாதியான பாலேஷ்குமார் அங்கிருந்து தப்பினார் இந்த சம்பவம் நவம்பர் பதினைந்தில் நடந்துள்ளது ஏற்கனவே ராகுலின் வீட்டில் கள்ளக்காதல் விவகாரத்தில் பிரச்சனையும் உள்ளது இதனால் ராகுல் தனது கள்ளக்காதல் ஜோடியான சோனுவுடன் சேர்ந்து தற்கொலை செய்து இருக்கலாம் என போலீசார் கருதுவார்கள் இதன் மூலம் தான் தப்பித்து விடலாம் என மந்திரவாதியான பாலேஷ்குமார் நினைத்தார் ஆனால் இந்த கனவு தவறானது இதையடுத்து பாலேஷ்குமாரை போலீசார் கைதும் செய்தனர் இதை பற்றி உதய்பூர் எஸ்பியான விகாஷ் கூறுகையில் வனப்பகுதியில் இருவரின் உடலும் கிடைந்த நிலையில் அதனை சுற்றியுள்ள பகுதி அதனை சுற்றிய பகுதிகளில் பொருத்தப்பட்டு இருக்கும் ஐம்பது சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்யப்பட்டன இந்த ஆய்வின் அடிப்படையில் தான் இருநூறு பேரை விசாரித்து மந்திரவாதியான பாலேஷ்குமாரை கைது செய்துள்ளோம் தற்போது அவரிடம் மூன்று நாள் போலீஸ் காவலில் விசாரணை நடத்தி வருகிறோம் என்றார் இந்த சம்பவம் ராஜஸ்தானில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது